போலீஸ் விவசாயம் இது மாதிரி பிரச்சனைக்கு வந்து செஞ்சிடல அவர் பார்க்குறாரு. ஸோ இது மாதிரி அது இவர் வேலை இல்லை, ரந்தகுமார் வேலை இல்லை, அது அவர் வேலை. திருச்செங்கோடு முனிசிபாலிட்டியில் ஏதாவது வேலை அப்படின்னு சொன்னால் அவர் பார்க்குறாரு. ரேஷன் கடையில் ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க. ஆனால் நம்ம ஆஃபீஸுக்கு எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தீங்கன்னா தனித்தனியாக அவங்க கையில் எடுத்து அதை பண்ணிடுவாங்க. அப்படி தான் வந்து பிரித்து விட்டுருக்கோம். ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ரேஷன் கடை பிரச்சனை இல்லை, யாருக்காவது ரேகை வச்சு அந்த பணம் வராமல் அப்படியே தான் ரேகை வைக்கிறதுனால ரேஷன் கடையில் பொருள் வழியா, அது மாதிரி பிரச்சனை தான் உடனே சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அடுத்த நாள் சரியாயிடும். பணம் வந்த ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க, அது உடனே முடியறதா நம்ம வந்து பண்ணிட்டோம். இது உடனே இன்னைக்கு வந்து கேட்டுக்கு வாய் கொடுத்துட்டோம். அந்த ட்ரைனேஜ் கேட்டுருக்கீங்க, அந்த பணம் கட்டுறதுக்காக பர்மிஷன் எல்லாம் எழுதி இப்போ கலெக்டர் இருக்கு. கலெக்டர் கையெழுத்து போடணும், ஒரு நாலு பரமர்ச வேண்டிங்கன்னா சேர்ந்து போட்டுருவாங்க. அதுக்காக நிற்கிறது அப்போ அந்த காலத்தில் நடந்துருக்கு. பில்டிங் இருக்குன்னு சொன்னீங்க, அதுவும் நல்லா ப்ராசஸ் ஆகி கலெக்டர் ஆச்சு போயிடுச்சு. கலெக்டர் கையெழுத்து போட்டோடனே அதையும் எடுத்துருவாங்க. அந்த ரோடு ப்ராசஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி சொல்கிற ஒவ்வொரு வேலையுமே நடந்துடும். ஒரு மாதம் ஆகலாம், ஒரு வேளை அடுத்த நாளே ஆகலாம். அன்றைக்கி அடுத்த நாளே நம்ம வண்டியை கொடுத்தோம், அடுத்த நாளே லைட் எறிய விட்டோம், அடுத்த நாளே அந்த பால் பேட்டெல்லாம் கொடுத்தோம். இதெல்லாம் ஒரு நாள் நடக்கிறது. இது நம்ம போட முடியாது. இந்த ஓஎப்பி கொடுக்குறோம்னு சொன்னால் நாங்கள் எழுந்து போட முடியுமா? நம்ம வாங்கி தான் கொடுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆக தான் செய்யும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தயங்காதீங்க. புரியுதா? இது வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து சொல்கிறீங்கன்னு சொன்னால் அது தொந்தரவாக நினைக்கிறது இல்லை. நீங்கள் ஓட முடியும். நீங்கள் தொந்தரவு பண்ணணும் தான் நம்ம வந்து நின்றுருக்கோம். நீங்கள் ஓட்டு போட்டுருக்கிறீங்க, ஓட முடியும். அதனால் நீங்கள் பண்ணுறது எதுவுமே தொந்தரவு கிடையாது. நீங்கள் 2 முறை வரலாம், 3 முறை வரலாம். திருச்சி ஓடு தானே எம்எல்ஏ அரிசி யார் ஒருத்தர் கொடுத்து அனுப்பிச்சா போதும். வரமா கடைசியாக கேளுங்க, பேசி முடிச்சிடும். ஒவ்வொருத்தரும் அப்புறம் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையுமே நம்ம வந்து